ஒரு மாசமா ஜெயிலர் 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 படத்தை பத்தி தான் பேசியிருந்தோம். ஜெயிலர் படம் இந்த மாதிரி இருக்கு, ஜெயிலர் படம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஜெயிலர் படம் சமாயிட்டு, ஜெயிலர் படம் இவ்வளவு கோடி வசூல் பண்ணிருக்கு, ஜெயிலர் படத்துல நடிச்ச ரஜினிக்கு அனிருத்துக்கு நெல்சனுக்கு இவங்கெல்லாம் கார்ல கிஃப்ட் கொடுத்தாரு நம்ம கலாநிதி மாறன் அப்படின்னு இதே தான் பேசியிருந்தோம். ஜெயிலர் பத்தி ஏத்துல இருந்து மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி ஃபுல்லா மார்க் ஆண்டனி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மார்க் ஆண்டனி படம் எப்படி இருக்குன்னா வேற லெவல் இருக்கு நண்பர். குறை சொல்ல முடியாத அளவுக்கும் படம் இருக்கு, குறை சொல்ற அளவுக்கும் படம் இருக்கு. படத்துல யாரா நடிச்சிருக்கானா, விஷாலு, நம்ம எஸ் ஜே சூர்யா, செல்வராகவன் சார், சுனில், இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் யாரால ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம செல்வராகவன் சார் மூலமா தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. படம் வந்து ஒரு டைம் டிராவல் படம் மாதிரி தான் நண்பர்களே. நம்ம சூர்யா சார் நடிச்சா 24 அந்த படத்துல என்ன நடக்கும், ஒரு வாட்ச் வச்சு எதிர்காலத்துக்கும் போவாரு கடந்த காலத்துக்கும் போவாரு, கரெக்டா. நம்ம எஸ்டிஆர் நடிச்ச மாநாடு படத்துல டைம் லுக் படம், அதுல வந்து வந்ததே தான் ஒரு ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து இருப்பாரு, எப்பப்பெல்லாம் சாவரோ அப்பெல்லாம் வருவாரு, அவருடைய வேலை முடிகிற வரையும். அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவர் ரிட்டர்ன் வந்து அதே இடத்துக்கு வரமாட்டாரு, டைம் லுக்ல இருந்து வெளியே வந்துருவாரு. அந்த வேலை முடிக்காம இருந்தால தான் அவர் திருப்பி திருப்பி அதே டைம் லுக்ல வந்துட்டே இருப்பாரு. அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவர் டைம் லுக்குள்ளே வர மாட்டாரு. இதுதான் மாநாடு. ஏன் நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சொல்ற படம் அடியே, அந்த படம் வந்து ஒரு மாசம் ஆகுது. இந்த படமும் ஒரு டிவைஸ் ஒரு போனால தான் இவர் திருப்பி திருப்பி வருவார், அதாவது வேற வேற இடத்துல போயிட்டு வருவார். அந்த படம் நான் பார்த்தேன், நிஜமா பிடிக்கவே இல்லை எனக்கு, பிடிக்கவே இல்லை, புரியவே இல்லை சுத்தமா அந்த படம் அடியே படம். இந்த படம் எப்படின்னா ஒரு டெலிபோன் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது, டெலிபோன்ல வச்சுதான் இவங்க டைம் டிராவல் பண்றாங்க. எஸ் ஜே சூர்யாக்கு அப்பா யாருன்னா எஸ் ஜே சூர்யா தான், விஷாலுக்கு அப்பா யாருன்னா விஷாலு தான். விஷாலு இந்த படத்துல சரியான கம்பேக்னே சொல்லலாம். இத்தினி படம் கொடுத்துருந்தாருல, இந்த லத்தி படம் எல்லாம் கொடுத்துருந்தாருல, லத்தியா லட்டியா, இந்த படம் எல்லாம் கூட அவ்வளவு ஃபிளாப் ஆயிடுச்சு, அதாவது ஓடவே இல்லை. இவர் தொடர்ந்து கொடுத்த ஒரு 7 படம் 5 படம் ஓடவே இல்லை. விஷால் வந்து டவுன் ஆயிட்டாரு, அதாவது திருப்பி விஷால் நம்ம பழைய மாதிரி பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சோம். இந்த படத்துல விஷாலு அவன் இவன் படத்துல எப்படி நடிச்சிருப்பாரு, அந்த நடிப்பை பார்த்து நம்ம எல்லாமே மயங்கி போயிருப்போம். அப்பதான் விஷாலுக்கு நடிக்கவே தெரியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க தமிழ் சினிமாவில. அந்த நடிப்பு அப்படியே அந்த படத்துல இருக்கு நண்பர்களே, செம்மையா நடிச்சிருக்காரு நம்ம விஷாலு. கண்டிப்பா விஷாலுக்கு கம்பேக்கான ஒரு படம் தான் நினைக்கிறேன் எஸ் ஜே சூர்யா. ஐயோ இவர் பண்றத பார்த்தா வேண்டிய பண்றாரா நிஜமா பண்றாரு எதுவுமே தெரியல. வரப்பெல்லாம் ஃபுல்லா சிரிச்சுட்டே தான் இருக்கணும் போல இருக்குது, அதாவது சிரிச்சுட்டே தான் இருக்கும். நம்ம எதனா ஒரு காமெடி கேட்ட பிறகு சிரிப்போம், சிரிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு காமெடி சொன்னா அப்படி தொடர்ந்து சிரிச்சுட்டே இருப்போம்ல. இதே தான் இந்த படத்துல இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நம்மளால இந்த சிலுக்கெல்லாம் வரப்பெல்லாம் ஐயோயோ வேற லெவலு, தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க சிரிக்கிறாங்க. இன்டர்வல் செம்ம ட்விஸ்டோடு வச்சு முடிச்சாங்க. இன்டர்வல்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் இந்த படமே புரியுது. இந்த படம் புரிய வச்சதுக்கு காரணம் யாருன்னா இந்த எடிட்டர் தான், இந்த படத்தை எடிட் பண்ணார்ல அவருக்கு மிகப்பெரிய கிளாப் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் ஜிவி பிரகாஷோட மியூசிக் அலறு விட்டார், தெரிக விட்டார். இந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த ரீமேக் சாங்கு அப்படி வைப் ஆகுது உள்ளவே, வேற லெவலு மியூசிக் போட்டாரு. பாட்டுலாம் அவ்வளவு சரியில்லை நண்பர், இந்த படத்துல வந்து பாட்டுலாம் அவ்வளவு சரியில்லை. இவங்களுக்கு போட்ட மேக்கப்பும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காட்டுது, இவங்களுக்கு போட்ட மேக்கப் வந்து சுத்தமா சரியில்லை, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா போட்டுதான் நல்லா இருந்திருக்கும் இவங்களுடைய மேக்கப்லாம். டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி, டைரக்ட் பேர் நல்லா ஞாபகம் வச்சிருந்தேன் மறந்துட்டேன், இருந்தாலும் வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றி. நல்ல ஒரு படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்போ வயிறு குழுங்க சிரிச்சுடா சந்தோஷமா இருந்தேன். இந்த படம் 2 hour 2.5 hours நான் பார்த்தேன், என்னுடைய கஷ்டம் எதுவுமே மைண்டுக்குள்ள வரவே இல்லை, நான் என்ன அறியாமே சிரிச்சுட்டு இருந்தேன், இந்த படத்தை ரசிச்சுதே இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாருமே தான் சொல்லுவாங்க. நானும் அப்படிதான், நமக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் மூவி பார்க்க போறப்போ சில மூவி வந்து அட போட நம்மளே வெறுப்புல வந்தோம் இங்க அதிக மேல வெறுப்பா இருக்காட அப்படின்னு நினைப்போம். இந்த படத்துக்கு போனா வெறுப்புல இருந்தா கூட அடி நெருப்பாயிடும் நம்ம, நிஜமா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு நம்மளுடைய படம். நீங்க எல்லாமே மறக்காம போய் பார்க்கலாம், இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. விஷாலு கம்பேக்கான ஒரு படம், எஸ் ஜே சூர்யா நடிப்பு சொல்லவே தேவையில்ல, அந்த ஆள் போல யாருமே வரவும் முடியாது. ஒரு இடத்துல அவர் எப்பவுமே நின்று இருப்பாரு, அந்த இடத்த முறிக்க யாராலையும் மட்டும் பிறந்து வர மாட்டாங்க தமிழ் சினிமாவில. என்ன நடிப்பு, அந்த வாய்ஸ் மாறுத்து, அவர் நடிக்கிறது, அவர் பேசுறது வேற லெவல் நம்மளோட படம். நீங்க போய் பாருங்க, பாத்துட்டு எப்படி இருந்து என் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு படம்ட்டு. இந்த படம் உருவாக்குறது எவ்வளவுனா 40 crore உருவாக்கிறாங்க நம்மளே. இந்த படத்தை வந்து அதாவது மார்க் ஆண்டனி படம் வந்து 40 crore உருவாக்கிருக்காங்க. நேத்து மட்டும் ஒரே நாள் கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7 to 9 crore, ஒரே நாள்ல 7 to 9 crore வசூல் பண்ணிருக்காங்க இந்த மார்க் ஆண்டனி படத்தை வச்சு. படக்குழுவினர் செம்ம சந்தோஷமா இருக்காங்க, பரவாயில்ல நாங்க 40 crore செலவு பண்ணி இந்த படத்தை இயக்கணும், ஒரே நாள்ல 9 crore எங்களுக்கு வந்துருச்சு, நாங்க போட்ட காசு நாங்க எடுத்துருவோம், அதுக்கு மேலேயும் எடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. நம்ம வீடியோ புதுசா பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் போற வீடியோ இந்த மாதிரி வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும். நாளைக்கு வீடியோ பாக்கலாம், பை.